ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெசிபி வித் மீ அண்ட் மேம். நம்ம இன்றைக்கி உடைச்சி விட்ட முட்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமாங்க. இப்போ ஒரு பயனில் 2 டீஸ்பூன் கடலை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் 4 கிராம்பு, 1 அன்னாச்சி முக்கு, 2 துண்டு பட்டை, 1 பிரியாணி எல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே பெரிய சைஸ் வெங்காயம் ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும், அது வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. ஓகே, வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணி தக்காளி நல்லா மேஷ் ஆகட்டும், அது வரைக்கும் வதக்கி விடுங்க. இப்போ இது கூட குழம்புக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு ஆட் பண்ணால் தக்காளி வந்து சீக்கிரமாக மசிஞ்சு ரெடி ஆகிடும். இது கூட காரத்துக்கு 3 டீஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மிளகாத்தூள் வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும், அதுக்குள்ளே நம்ம மசாலா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 4 இலிருந்து 5 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், கொஞ்சமாக தேங்காய் ஆட் பண்ணி இதை நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சாச்சு. இப்போ நம்ம குழம்பும் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதில் 1 முட்டையை உடச்சி ஊற்றி வேக வைக்க வேண்டியதுதான். இதில் நான் 5 முட்டை ஆட் பண்ணியிருக்கேன். இந்த குழம்பு வந்து சப்பாத்திக்கு, இட்லி தோசைக்கு, ரைஸுக்கு எல்லாத்துக்குமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ முட்டை நல்லா வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஓகே, நம்ம எக் எல்லாமே நல்லாவே வெந்துடுச்சு. ஃபைனலாக நம்ம அரைச்ச தேங்காய் விழுதை ஆட் பண்ணி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் நம்ம டேஸ்டியான முட்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக நான் கொத்தமல்லி தழையை ஆட் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். கண்டிப்பாக நீங்களும் அந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய்.